அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட தனிப்பட்ட குடியிருப்பு வளாகங்களில் சிறிய அளவிலான கொரோனா கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டது. அதிக அளவிலான வீடுகள் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் கொரோனா மையங்களை ஏற்படுத்த விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று அறிகுறி உள்ளவர்கள், அறிகுறி இல்லாதவர்கள், அறிகுறிக்கு முந்தைய அல்லது லேசான தொற்று பாதிப்பு உள்ளவர்களை கொரோனா கண்காணிப்பு மையங்களில் வைத்து கண்காணிக்க இதன் மூலம் வழிவகை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் இந்த வசதி 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வேறு பாதிப்புகள் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு பொருந்தாது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது அரங்குகள், வளாகங்களுக்கு பொதுவான பகுதி, காலியாக உள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றில் இந்த மையத்தை ஏற்படுத்தலாம். அந்த மையத்திற்கு பிரத்யேக நுழைவு வாயிலும் வெளியே செல்லும் வசதியும் இருக்க வேண்டும். அந்த மையத்தின் நுழைவு வாயிலில் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி, வெப்ப பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இருத்தல் அவசியம். குறைந்தது 3 அடி இடைவெளி விட்டு படுக்கைகள் போடப்பட வேண்டும். இந்த மையத்தில் இருப்போர் பயன்படுத்தும் தலையணை உரைகள், போர்வைகள் உள்ளிட்டவை 72 மணி நேரம் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நோயாளிகளின் வீடுகளில் சோப்புக்களை கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு கைப்பிடிகள், மின் தூக்கிகளின் பட்டன்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். பொதுவான இடங்கள் அன்றாடம் 2 முறை சுத்தப்படுத்தப்பட வேண்டும். மேலும் தொடர் கண்காணிப்பு வசதியும் இருப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட நெஞ்சக மருத்துவர்கள் வந்து பரிசோதனை நடத்துவதற்கு ஏதுவான சூழல் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த வழிமுறைகளில் தெரிவித்துள்ளது.